சட்டப்பேரவையில் இன்று காவல் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சார்பான மானிய கோரிக்கை மீது விவாதம் நடைபெறுகிறது. மேலும் கடந்த ஆட்சியில் சட்டப்பேரவை விதி எண் 110 கீழ் வெளியிடப்பட்ட அறிவிப்புகளின் நிலை தொடர்பாக நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அறிக்கை தாக்கல் செய்ய உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நந்தினியிடம் கேட்கலாம். வணக்கம் நந்தினி, இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. மீட்பு பணிகள் துறை மீதான மானிய கோரிக்கை விவாதம் நடத்தப்படுவதற்கான தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடரானது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. பேரவை தொடங்கியதும் வினாக்கள் விடைகள் நேரம் நடைபெற இருக்கிறது. இதில் உறுப்பினர்கள் எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கு அந்தந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் பதிலளித்து பேசுவார்கள். அதன் தொடர்ச்சியாக சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் எடுத்துக்கொள்ளப்பட இருக்கிறது. இன்றைய பேரவையை பொறுத்தவரையில் பண்ருட்டி சட்டமன்ற தொகுதிகளில் இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளை அகற்றுவது தொடர்பாக சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபுவின் கவனத்திற்கு கொண்டு வருகிறார். இது தொடர்பான சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானமானது சட்டப்பேரவையில் இன்று கொண்டுவரப்பட இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக பல்வேறு சட்ட முன்வடிவுகள் சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட இருக்கின்றன. அந்த வகையில் 2021 தமிழ்நாடு மாவட்ட நகராட்சி நிர்வாக திருத்த சட்ட முன்வடிவை நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு இன்று சட்டப்பேரவையில் தாக்கல் செய்கிறார். அதே போன்று 2021 தமிழ்நாடு எம்ஜிஆர் மருத்துவக் கல்லூரி சென்னை இரண்டாம் திருத்த சட்ட முன்வடிவை சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் இன்றைய சட்டப்பேரவை தாக்கல் செய்கிறார். அதே போன்று ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாநில ஆணையம் அமைப்பதற்கான சட்ட முன்வடிவை அமைச்சர் கயல்விழி இன்று தாக்கல் செய்கிறார். இது தொடர்பான அறிவிப்பு என்பது நேற்றைய தினம் 110 விதியின் கீழ் தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவித்தார். அதற்கான சட்ட முன்வடிவை ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் கயல்விழி இன்று சட்டப்பேரவையில் தாக்கல் செய்கிறார். அதன் தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகள் குறித்து விவாதம் என்பது நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் கடந்த அதிமுக ஆட்சியில் 110 விதியின் கீழ் அறிவிக்கப்பட்டுள்ள திட்டங்களின் நிலை என்ன என்பது தொடர்பான விரிவான அறிக்கையை நிதித்துறை அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பேரவையில் தாக்கல் செய்கிறார். எனவே இது தொடர்பான பல்வேறு காரசார விவாதங்கள் பேரவையில் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் ஏற்கனவே திமுக எதிர்க்கட்சியாக இருந்தக்கூடிய பட்சத்தில் அதிமுக ஆட்சி காலத்தில் 110 விதியின் கீழ் அறிவிக்கப்பட்டுள்ள திட்டங்கள் எத்தனை, அதற்கான நிலை தற்போது எவ்வாறு இருக்கிறது என்பது தொடர்பான அறிக்கையை வெளியிட வேண்டும் எனவும் வெள்ள அறிக்கையை இது தொடர்பாக வெளியிட வேண்டும் என திமுக தொடர்ச்சியாக கோரிக்கைகள் முன்வைத்தனர். அதன் தொடர்ச்சியாக அண்மையில் வெள்ளை அறிக்கை வெளியிட்ட நிதித்துறை அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அதிமுக ஆட்சி காலத்தில் 110 விதியின் கீழ் அறிவிக்கப்பட்டுள்ள திட்டங்களின் நிலை என்ன என்பது குறித்து விரைவில் விரிவான அறிக்கை வெளியிடப்படும் என்று அறிவித்திருந்தார். அந்த வகையில்தான் அதிமுக ஆட்சி காலத்தில் 110 விதியின் கீழ் எத்தனை திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது, அதில் எத்தனை திட்டங்கள் செயல்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது, மீதமுள்ள திட்டங்களின் நிலை என்ன, அதற்காக எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பான விரிவான அறிக்கையை சட்டப்பேரவையில் இன்று பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தாக்கல் செய்கிறார். எனவே இது தொடர்பான பல்வேறு காரசார விவாதங்கள் சட்டப்பேரவையில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக மானிய கோரிக்கை மீதான விவாதமானது நடத்தப்படும். இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் காவல் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சார்பான மானிய கோரிக்கை மீதான விவாதமானது நடத்தப்பட இருக்கிறது. ஒவ்வொரு மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கும் அந்தந்த கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பேசுவார்கள். இறுதியாக இன்றைய தினம் நடைபெறக்கூடிய மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு வரக்கூடிய 13 தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் பதிலுரையாற்றி புதிய அறிவிப்புகளை வெளியிடுவார். இன்றைய தினம் முதலமைச்சரின் துறை சார்ந்த மானிய கோரிக்கை மீதான விவாதம் என்பதால் இறுதி நாள் தான் முதலமைச்சரின் பதிலுரை என்பது இடம்பெறும். அந்த வகையில் தான் வரக்கூடிய 13 தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காவல் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சார்பான மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலுரை அளித்து பல்வேறு புதிய அறிவிப்புகளை வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் 110 விதியின் கீழ் அதிமுக ஆட்சி காலத்தில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்களின் நிலை குறித்த விரிவான அறிக்கை தாக்கல் செய்யப்பட இருப்பதால் இன்றைய சட்டப்பேரவை கூட்டத்தொடர் என்பது மிகவும் காரசாரமாக நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்காக அனைத்து ஏற்பாடுகளும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தயாராக வைக்கப்பட்டிருக்கிறது. அதே மட்டுமல்லாமல் இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் மாலை 5:30 மணி அளவில் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கணினி பயிற்சியும் சட்டப்பேரவை வளாகத்தில் நடைபெற இருக்கிறது. எனவே இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதலாக பாதுகாப்பு என்பது இன்றைய தினம் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏனெனில் நேற்று நடைபெற்ற சம்பவத்தின் காரணமாக இன்றைய தினம் காவல் பாதுகாப்பு என்பது தொடர்ச்சியாகவே அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. கலைவாணர் அரங்கை சுற்றிலும் மட்டும் 200 மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர். சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடந்து முடியும் வரையில் எந்த ஒரு அசம்பாவித சூழலும் நடந்துவிடக் கூடாது என்பதில் அனைவரும் மிகவும் கவனத்துடன் செயல்பட்டு வருகின்றனர். பிரியங்கா. தங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நந்தினி.